பஸ்லாம் வந்து சின்ன வயசுல விளையாண்டது, பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஏறி உட்கார்றேன். எல்சிடி டிவி ஸ்டாண்டு இது. நீங்கள் இதை செய்ய போனாலே ஒரு 25,000 ரூபா மேலே வரும். நம்ம வெறும் 5,900 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த ரேட்டு யாராலுமே கொடுக்க முடியாது. ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து 6,075 அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு. நம்ம வெறும் 3,500 தரோம். அதுக்கு எல்லா வகையான சைக்கிளுமே வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய டயர் உள்ள சைக்கிள் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டுறேன். ஓட்டி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சைக்கிள் கூட வச்சிருக்காங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் மல்டி ஷோ. நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்தில் வந்து புதுசாக வந்து எக்ஸிபிஷன்லாம் போட்டுறதை கேள்விப்பட்டேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாலு ரோடு இருக்குல்ல, அந்த மேம்பாலத்துலேருந்து நம்ம சாக்கோட்டை போகிற வழியில் தான் இந்த இறக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டி வந்து பின் நின்றுட்டு இதை பார்த்து தான் வந்தேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து மாபெரும் வீட்டு உபயோக பொருள் கண்காட்சி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிவுட் படத்துலலாம் டைனோசர்லாம் வரல, அந்த டைனோசர்லாம் இங்கே ரியலாக இருக்க மாதிரி அப்படி இருக்கலாம் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்னோ வேர்ல்டு, கோஸ்ட் ஹவுஸு, வாட்டர் போட்டு அந்த மாதிரி நிறைய இது இருக்கான். ஸோ இங்கே ஃபர்னிச்சரும் கூட ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் இங்கே என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ அவங்க உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து 30 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃப்ரீயாக வந்து கலர் மீன்லாம் வேறு கொடுக்குறாங்களாம், போய் பார்க்கலாம். ஆச்சு, என்ட்ரி டிக்கெட் எடுத்தாச்சு. இங்கே 30 ரூபா என்ட்ரி டிக்கெட், அப்படியே உள்ளே போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸ் உள்ளேயே பார்த்தீங்கன்னா டைனோசர் 2 நிற்கிது. வாவ் காய்ஸ், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஃபிஷ் தான் வச்சுருக்காங்க. டைனோசர் பாருங்கள், ரியலாக இருக்க மாதிரியே இருக்குது. வாவ், இதெல்லாம் நம்ம ஹாலிவுட் டைனோசர் படத்தில் தான் பார்த்துருக்கேன். இது அட்டை மாதிரியே தெரியல, ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. அப்படியே மூவ் ஆகுது பாருங்கள். வாவ், இந்த டைனோசர் செம்மையாக இருக்கு. இதெல்லாம் பறந்து வரும் இந்த படத்தில். குழந்தைங்களுக்கு கூட கிஃப்ட் ஐட்டம்ஸ், இந்த சும்மா கலர் பண்ணுற ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்குது. டாய்ஸ்லாம் கூட இருக்குது இங்கே. எல்லாம் வீட்டுக்கு தேவையான ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இங்கே. நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, குழந்தைங்களுக்கு தேவையானது, நம்ம வீட்டுக்கு தேவையானது. இந்த 10 ரூபா ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இங்கே. இங்கே இங்கே போய் 2 கேம்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து கன்னில் வந்து ஷூட் பண்ணுறது. ஸோ இது வந்து பால் வந்து இந்த கரெக்டாக இந்த ஹோல்குள்ளே போகணும் போல். அப்புறம் கொடுங்க, ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது கரெக்டாக அந்த இதுக்குள்ளேயே போகணும். ஆறு பாலும் ஒரே இதில் விழுந்துச்சுன்னா அதுக்கு எதை மாதிரி பேசுகிறோம். அப்படி விட்டு பார்ப்போம். போதல்லையான்னு 1 எல்லாம் வேறு வேறு இதுக்கு உள்ள போதே 2 பேச்சு 4 மிஸ் ஆயிடுச்சு. 3 இது வந்து வரிசையாக போட்டிருக்கேன் காய்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், எவ்வளோ ஃபர்னிச்சர்ஸ் இருக்குன்ட்டு. நமக்கு வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் வந்து எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. பீரோ இருக்குது, ஃபர்னிச்சரில் இந்த டைனிங் டேபிள் இருக்குது, சோஃபா இருக்குது, கட்டில் இருக்குது, சைக்கிள் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாமே இங்கே ப்ரைஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபேக்ட்ரி டேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அங்கே ப்ரோ இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு இந்த ப்ரைஸ் டீட்டெயில் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கரையை தான் வந்து இங்கே உள்ள ஃபர்னிச்சர் ஐட்டம் பற்றிலாம் சொல்ல போகிறாரு. ஸோ பார்க்கலாமா ப்ரோ? ஆ, பார்க்கலாம். என்னென்ன ஃபர்னிச்சர்லாம் மெயினாக வச்சுருக்கீங்க? எல்லாமே இருக்குது. வார்ட்ரோப்ஸ் இருக்குது. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா குஷன் செட்ஸ் இருக்குது. ஓகே. ஆஃபீஸ் டேபிள் இருக்குது, ஸ்டீல் பீரோ இருக்குது, ஏர் கூலர் இருக்குது, சைக்கிள் இருக்குது, மஸ்கிட்டோ நெட் இருக்குது, கேஸ் ஸ்டவ் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து நம்ம குமரில் ஆல்ரெடி இருக்குது. இங்கே அதுக்கு இங்கே வந்து ஏன் நம்ம வாங்கணும்? ஏன் வாங்கினா உங்களுக்கு வந்து ஆன்லைன் விட, அதாவது கடையை விட ஆன்லைனில் கம்மி. ஆன்லைனில் விட இங்கே நம்ம கம்மியாக தரோம். ஆன்லைனில் விட கம்மியாக தரோம். பார்த்துடலாமா கம்மியாக இருக்கா இல்லையான்ட்டு? பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம்? இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் வாட்ரூப் சொல்லுவாங்க. இதோட ரேட் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 8 to 9,000 சொல்கிறாங்க. நம்ம வெறியும் பார்த்தீங்கன்னா 5,000 கொடுக்குறோம் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 கம்பார்ட்மெண்ட்டு வித் ஒரு ட்ராயர் வருது உங்களுக்கு. இது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 14,000, 15,000 அந்த ரேஞ்ச் இருக்குது. நம்ம வெறியும் 10,500 தரும். இதில் பார்த்தீங்கன்னா வித் மிரர் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 கம்பார்ட்மெண்ட் வரும். அது இல்லாமல் 2 ட்ராயர் வருது உங்களுக்கு.
அதெல்லாம் இது வேணும்னா நம்ம இது வேணும்னா வச்சுக்கலாம் நம்ம எடுத்துக்கலாம் வித் ஹேங்கிங்கும் பண்ணிக்கலாம் ட்ரெஸ் உங்களுக்கு அந்த மாதிரி டைப்பில் வருது சோஃபா செட் இது இந்த டுக்காடி மாடல் சொல்லுவாங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா 55,000-60,000 மார்க்கெட் ப்ரைஸ் இது நம்ம வெறும் 35,000 தரோம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹெட்ரெஸ்டோடு வரும் இங்கே ஹெட்ரெஸ்ட் வரும் ப்ளஸ் வந்து இது கார்னரு கார்னர் வித்து பேக் குஷனு எல்லாமே வந்துடும் உக்காந்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 55-65 வருது நம்ம வெறும் 35,000 கொடுக்குறோம் நம்ம எல்லாமே செட்டாக வந்துடும் ஃபுல் காஃபி டேபிள் இது இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இன்னும் உட்காந்துட்டு காஃபி குடிக்க வீட்டில் யாருனா வராங்கன்னா டீப்பாயும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த காஃபி டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பிசைட் டேபிள்னு சொல்லுவாங்க பெட்டில் கார்னரில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ட்ரா மேலே ஃபோன் சார்ஜர் போகிறதுக்கு பெட்டு பக்கத்தில் வச்சுக்கலாம் அது இனி வார்ட்ரூப் இது மல்டி பர்பஸ் இதில் வந்து ஷூ ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி இடம் கம்மியாக இருக்கிற இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து 6,075 அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு நம்ம வெறும் 3,500 தரோம் அது ட்ரெஸ்ஸிங் டேபிள் 3,200 ஸ்டார்டிங் இது வெறும் வெறும் பிளெயினாக இருக்கிறதே 3,200 மார்க்கெட்டில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித் கம்பார்ட்மெண்ட்டோடு வரும் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கம்பார்ட்மெண்ட் உள்ளே தேவையான பொருள்லாம் வச்சுக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராயர் வந்துடும் ஒரு டேபிளும் வந்துடும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா சிங்கிள் கம்பார்ட்மெண்ட்டில் வரும் அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா டபுள் கம்பார்ட்மெண்ட்டில் வரும் இந்த இருக்கு பாருங்க இங்கே இதெல்லாம் டபுள் எல் டைப் கார்னர் ஷோஃபா இது வுட்டு டைப்பில் வரும் இந்த மாடல் சூப்பராக இருக்கும் இது ஃபாஸ்ட் மூவிங் இந்த மாடல் இது ரேட்டு பார்த்திங்கன்னா நம்ம 25,000 கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து 38,500 வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணியிருக்காங்க ஸ்டீல் பீரோ இது இதில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து 18,500 21,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம சேல் பண்ணுறாங்க நம்ம வெறும் 12,500 பண்ணுறோம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஹேங்கிங் பண்ணி ட்ரெஸ் மாட்டுற மாதிரி வந்துடும் இதில் வந்து ஒரு சேஃப்டி லாக்கர் இருக்குது அது இல்லாமல் வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டு கீழே வந்துடும் ப்ளஸ் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் ஹேங்கிங் மேலே இருக்குது இந்த ட்ரா ஒன்று வரும் அதுக்கப்புறம் அந்த ஒரு சேஃப்டி லாக்கர் வரும் இந்த இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சூப்பராக ஆன்லைனில் ஃபாஸ்ட் மூவிங் தான் இந்த டைனிங் டேபிள் இது ரேட் வந்து 14,900 நம்ம தரோம் இது 14,900 தரோம் இந்த டேபிள் நம்ம இதில் மேலே வந்து கிளாஸ் ஃபினிஷிங்கில் வரும் இது மேலே கிளாஸ் வரும் ஆமாங்க மேலே கிளாஸ் வரும் 4-seater இது இது வந்து 6-seater வரும் இது இது பார்த்திங்கன்னா 19,900 வரும் இது வந்து எல்சிடி டிவி ஸ்டாண்டு இது நீங்கள் இதை செய்ய போனாலே ஒரு 25,000 மேலே வரும் நம்ம வெறும் 5,900 கொடுக்குறோம் இந்த ரேட்டு யாராலுமே கொடுக்க முடியாது அந்த ரேட்டு கொடுக்குறோம் 3+2 சோஃபா பிரின்ஸ் சோஃபான்னு சொல்லுவாங்க இது நல்லா குஷனாக இருக்கும் இது இது வெறும் 11,000 தரும் 1, 2, 3 இது மூணுமே சேர்த்து வெறும் 11,000 அந்த மாடல் எல்லாமே சேம் எல்லாமே சேம் தான் கலர் தான் வேறு வேறு வரும் இந்த கலர் அந்த கலர் எல்லாம் அதோ பாருங்கள் அந்த ஒரு ஆஷ் கலர் எல்லாமே சேர்த்து வெறும் 11,000 தான் ஆன்லைனில் செக் பண்ணுங்கள் 10,000 வருதா நம்ம அதுலேருந்து வந்து 10, 15, 25 அந்த எம்ஆர்பிலேருந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து அப் டு 80% வரைக்கும் நம்ம வந்து ஆஃபரில் கொடுக்குறோம் அது ஆன்லைனில் பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 12,000-11,500 அந்த ரேஞ்ச் வரும் அது ஆமாம் இது ஃபோல்டபுள் இது இதுவும் ஆன்லைனில் ஃபாஸ்ட் மூவிங் தான் இது நம்ம வேணுன்ற இடத்துல அழகாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இது ஈஸி டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் வந்து இது 600 இங்கே சேல் பண்ணிகிட்ருக்கோம் இது சேனல்னு பார்த்தோம்னா நம்ம 500 கூட கொடுக்குறோம் அந்த டேபிள் இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் சைக்கிள் இது ஆமாம் எலக்ட்ரிக் சைக்கிள் ஹீரோ கம்பெனி தான் அது ஹீரோ எலக்ட்ரோக்னு வரும் ஓகேங்களா இதோட ரேட் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து 30,000 அபோவ் அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு நம்ம வெறும் 20,500 கொடுக்குறோம் அது இதில் எங்கே பேட்டரி இருக்குது பேட்டரி இங்கே இருக்குது பாருங்க இது தான் ஆமாம் இது பேட்டரி இன்பில்டில் வரும் பார்த்தா தெரியாது உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்க இது பேட்டரி சைக்கிள்னாலே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு வரேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது மாதிரி எல்லாம் இம்போர்ட்டட் சைக்கிள் மற்றும் இந்தியன் சைக்கிள்ஸ் எல்லாமே இருக்குது கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸ் கூட இருக்குது எல்லா வகையான சைக்கிளுமே வச்சுருக்காங்க இவ்வளோ பெரிய டயர் உள்ள சைக்கிள் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டுறேன் ஓட்டி பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சைக்கிள் கூட வச்சுருக்காங்க எல்லா பிராண்டுமே வச்சுருக்காங்க அதுவும் ஆன்லைனோட ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறா சொன்னாங்க இந்த சைக்கிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை ஓட்டி பார்க்கலாம் இதில் கியரும் இருக்குது எவ்வளோ பெரிய டயர் பாருங்கள் இது வந்து பலூன் டயராக அது இப்போ ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சைக்கிள் ஓட்டி பல வருஷம் ஆகுது டபுள் காட்டு இது வந்து இது வந்து 8,500 நம்ம கொடுக்குறோம் போட்டு போட்டுற கொட்டுணும் அந்த மாதிரி ஃபால்ட்லாம் இந்த கட்டில் வராது அதுக்கப்புறம் இந்த நெட்டு மஸ்கிட்டோ நெட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு 1200 அந்த ரேஞ்ச் சேல் பண்ணுறாங்க. நம்ம வெறும் 450 கொடுக்குறோம். அது 450 இந்த ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா நிறைய படத்துலலாம் பார்த்துருப்போம், ஆன்லைன்லாம் பார்த்துருப்போம். இந்த ஊஞ்சல் இங்கே வச்சுருக்காங்க. இது வெளியில் வந்து 10,000 ரூபாய்க்கு மேலே வருமா, ஆனால் இங்கே 6,500 எவ்வளோ தான் சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது, நல்ல அடி ஜம்பிங் ஆகுது. அப்பா இன்னும் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. வெளியில் போட்டு நம்ம ஈவினிங்கில் வெளில போட்டுக்கலாம், பகலில் மதியானத்தில் வெயில் அடிச்சுன்னா உள்ளத்துக்கு போட்டுக்கலாம் போல், எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். இதை சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் பண்ணிக்கலாம் நீங்கள், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். அது அது இல்லாமல் ட்விஸ்டர் ஆப்ஷனும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்க. இல்லை ஹிப்பு வந்து கம்மி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இங்கே மெகந்தி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5,000 பேருக்கு மட்டும் ஃப்ரீயாக வந்து மெகந்திலாம் போடுறாங்களாம். கைஸ் நம்ம அந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் பார்த்தா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே வெளில வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உண்மையான எக்ஸிபிஷனே இங்கே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ராட்டினம் இருக்குது, அந்த இது டிராகன் ராட்டினம், அப்புறம் ட்ரெயின் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா போட்லாம் விளாடுவோம்ல, குழந்தைங்க வந்து விளாட்ற மாதிரி போட் ஹவுஸ் இருக்குது. அப்புறம் ஹாரர் ஹவுஸ் இருக்குது, 3D ஸ்னோ தியேட்டர் இருக்குது, ஸ்னோ வேர்ல்டு இருக்குது, அப்படிங்க ஃபுட் கோர்ட்டு கூட இருக்குது. அப்படி உள்ளே போயிட்டோம் காய்ச்சி. இப்போ நம்ம இந்த கொலம்பஸில் வந்து ஏற போகிறோம். காய்ச்சி கொலம்பஸ்லாம் வந்து சின்ன வயசில் விளாண்டுது, பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஏறி உட்காடுறேன். லைட்டாக கரகரங்குது. கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஹவுஸ் இருக்குது, 3D ஸ்னோ தியேட்டரு, ஸ்னோ வேர்ல்டுலாம் இருக்குது. ஸோ இதில் நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியே சவுண்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அவ்வளோதான் காய்ஸ், இந்த எக்ஸிபிஷன் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருவோம். சூப்பராக இருந்துச்சு. இங்கே எக்ஸிபிஷன் மட்டும் கிடையாது, வீட்டு உபயோகப் பொருட்கள் கூட வச்சுருக்காங்க. ஃபர்னிச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஃபேக்ட்ரி டேரக்ட் சேல்னு சொன்னாங்க, அவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க. சைக்கிள்ஸ் கூட இருக்குது, சைக்கிளும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியான ரேட்டில் தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வரலாம். நிறைய பேருக்கு வந்து தெரியாது இங்கே எக்ஸிபிஷன் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய திங்ஸ் கூட நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் கூட கிடைக்குது, அதை வாங்குறதுக்காக வரலாம். ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து 17ஆம் தேதி வரதான் இருக்குது, கம்மிங் சண்டே வரதான் இருக்குது. ஸோ அதுக்குள்ள வந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்தில் மேம்பாலம் இருக்குது, ரயில்வே மேம்பாலத்தில் அப்படி கீழே இறங்கி வந்தீங்கன்னா சாக்கோட்டை ரோட்டில் ஒரு 100 மீட்டர் தான், 100 மீட்டர்லேயே ரைட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கண்டுபிடிச்சா ஆப்போசிட்டில் கூட அரிசி மண்டி இருக்குது, மத்திய சேமிப்பு கிடங்கு நிறுவனம்னு இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ வெளில போர்டெலாம் கூட வச்சிருப்பாங்க, பற்றி நீங்கள் உள்ளே வந்துடலாம். ஸோ உங்கள் குழந்தைங்களை கூட்டு வந்து அப்படி இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். தேங்க்யூ கேஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.